நடிகர் வடிவேலு தன்னோட குருவான ராஜ்கிரனை பார்த்து கண் கலங்கி நிக்கிற இந்த போட்டோ தான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. கண் கலங்கி நிக்கிற வடிவேலுவை ராஜ்கிரண் சமாதானப்படுத்துற மாதிரி இருக்கு. வடிவேலுவை சினிமாக்கு ராஜ்கிரண் தான் என் ராசாவின் மனசிலே படம் மூலமா அறிமுகப்படுத்தினார்னு பலருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தான் வடிவேலுக்கு பல வாய்ப்புகள் தேடி வந்துச்சு, மிகப்பெரிய ஒரு இடத்துக்கும் போனாரு. வடிவேலு ராஜ்கிரனை பார்த்து கண் கலங்கின இந்த சம்பவம் கலைஞர் நூற்றாண்டு விழால நடந்திருக்கு. ராஜ்கிரனை பார்த்த வடிவேலு உடனே கண் கலங்கி இருக்காரு. வடிவேலு கண் கலங்கறத பாத்துட்டு ராஜ்கிரனும் அவரோட இருக்கையிலிருந்து எழுந்து வடிவேலுவை சமாதானப்படுத்தி இருக்காரு. கேப்டன் விஜயகாந்தோட இறப்புக்கு வடிவேலு வராம இருந்தது மக்கள் பலருக்குமே அவர் மேல ஒரு வெறுப்பை ஏற்படுத்துச்சு. வளர்த்து விட்ட விஜயகாந்தோட இறப்புக்கே வரலன்னு கடுமையா வடிவேலுவை விமர்சனம் பண்ணாங்க. அதே மாதிரி கலைஞர் நூற்றாண்டு விழாவிலையும் வடிவேலுவை சினிமால அறிமுகப்படுத்தின ராஜ்கிரண் அவர்களை வடிவேலு கண்டிக்கவே இல்லைன்னு செய்திகள் பரவுச்சு. இந்த நிலையில வடிவேலு மற்றும் ராஜ்கிரனோட இந்த போட்டோஸ் அதெல்லாம் உண்மையில வெறும் வதந்தின்னு சொல்ற விதமா அமைஞ்சிருக்கு.